கேரளாவில் மனைவியை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு நண்பருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 ஆண்டுகளாக மனைவிக்கு கொடூர சித்திரவதை அளித்த கணவர் சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சில தினங்களுக்கு முன்னர் 35 வயது இளம் பெண்ணை இரவில் சிலர் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அப்போது அவர் இரத்த காயங்களுடன் மிகவும் சோர்வாக இருந்துள்ளார். அந்த பெண்ணை மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவரின் அந்தரங்க உறுப்பு உள்ளிட்ட பல இடங்களில் காயம் இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. அந்த இளம் பெண்ணை கணவரே நண்பருடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தெரிய வந்தது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான இளம் பெண்ணின் கணவர் சென்னையில் தொழிலதிபராக உள்ளதும் விபரீத ஆசையால் மனைவியை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு தனது நண்பருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக மனைவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் நண்பருடன் சென்ற இளம் பெண்ணின் கணவர் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது அதற்கு அந்த பெண் மறுக்கவே இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு நண்பருடன் சேர்ந்து கணவர் தாக்கியிருக்கிறார். மேலும் பீர் பாட்டிலாலும் அவருடைய பிறப்புறுப்பில் தாக்கியுள்ளனர். இதில் அந்த பெண் படுகாயமடைந்து கதறி அழுதிருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்த போதுதான் அந்த இளம் பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2 ஆண்டுகளாக தனக்கு நடந்த கொடுமையை அந்த பெண் கண்ணீர் மல்க போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் கணவர் மீது மனைவியை இயற்கைக்கு மாறாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவரின் நண்பர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவும் செய்து கைது செய்தனர். இருவரையும் திருச்சூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு நண்பருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் கேரளாவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.